ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய வெட்டிங் விலாக் கண்டினியூஸ் தான், பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு இன்விடேஷன் பூஜை பண்ணது, அப்புறமா திருமாங்கல்யம் பூஜை பண்ணது தான் இதில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய வெட்டிங் இன்விடேஷன் வந்துட்டு 1 week பிஃபோர் தான் ப்ரிண்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி லாக்டவுன் இருந்துச்சு, அதனால் லாக்டவுன் முடிஞ்ச உடனே அவசர அவசரமாக ப்ரிண்ட் பண்ண கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப கம்மியான பேரை மட்டும் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான இன்விடேஷன் தான் அடித்தோம். அப்புறம் ரொம்ப சிம்பிளாக ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊர் சைடில் அடிக்கிற மாதிரி அந்த மஞ்சள் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி காம்பினேஷனில் நார்மலான ஒரு இன்விடேஷன் தான் ப்ரிண்ட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு சும்மா ஒயிட் கார்ட்லேயும் கொஞ்சம் இங்கிலீஷில் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். அது வந்துட்டு மொதல் நாள் இந்த மாதிரி மஞ்சள்லாம் வச்சுட்டு, அப்புறமா மொதல் இன்விடேஷன் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வைக்கணும், அதனால் அங்கே போய் வைக்க போயிருந்தோம். இந்த குலதெய்வ கோயில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு திருமாங்கல்யம் பூஜை நடக்க போகுது. அது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்கம் வாங்கிட்டு திருமாங்கல்யம் செய்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்க திருமாங்கல்யம் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நடக்க போகுது. அதுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான சாமிக்கு போடுறதுக்கான பூவெல்லாம் நாங்கள் வீட்லேயே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி மாங்கல்யம்லாம் செஞ்சு வாங்குறதில்ல, ரெடிமேடாக கடையிலே வாங்கிடுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு செய்ய கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பூவெல்லாம் கெட்டி முடிச்சாச்சு. அப்புறமா தீபம் இதெல்லாம் வாஷ் பண்ணி அதில் சந்தனம் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு.
ஸோ திருமங்கல்யம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது வந்து பூஜை பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அப்புறம் பூ வச்சு முடிஞ்சு தருவாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு திருமங்கல்யம் எல்லாரும் சேர்ந்து வாங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி வடை சட்னி சாம்பார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு முகூர்த்த கால் நடுறது, அப்புறமா வளையல் போடுற ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் மஞ்சள் வைக்கிற ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒன் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.